السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن خير الكلام كلام الله، وإن خير هدي هدي محمد صلى الله عليه وسلم: لا يؤمن حتى أحدكم أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولقد نصركم الله ببدر أنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. நிறையுடைய வாழ்வழித்து நெடுங்கால உலகளித்தும் அறியறித்த மன்னனுக்கு மாபெரும் புகழேன். அவன் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்துடக்கூடிய உண்மை முஸ்லீம்களான நம் அனைவர் மீதும் குறிப்பாக அதில் சிறப்பாக இந்த நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் கீழக்கரை வடக்கு தெரு நாசாவின் சார்பாக நடைபெறக்கூடிய முத்தான 30 தருணங்கள் என்ற இந்த ரமலானுடைய தொடரை தொடர்ந்து கேட்க அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருந்தருணை என்றென்று நின்றுள்ளவற்றுமா. அன்புமிக்க ஏக வல்லோனின் நல்லடியார்கள, இந்த கண்ணியத்திற்குரிய மாதத்துல இந்த அகிலத்தின் அருட்கொடையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரை அனுப்பி வைத்தானோ அத்தகைய திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே நடந்த முத்தான தருணங்களை நாம் தொடர்ந்து தொடர் உரையாக கேட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் கேட்க இருக்கக்கூடிய விஷயம் நேற்றைய நாளுடைய தொடர்ச்சியாக அந்த பத்ர் யுத்தத்திலே நடந்த பல அழகான தருணங்களை பல முத்தான தருணங்களை இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு நடுவிலே எதிர்பாராத விதமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அமைந்துவிட்ட யுத்தகலமே இந்த பத்ர் யுத்தம். முன்னேற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், போருக்கான ஆயுத பயிற்சிகள் எதுவுமே இல்லாமல் ஏற்கனவே வலிமையோடு இருப்பவர்களும் புதிதாக நோன்பு நோற்று நலிவடைந்து இருக்கக்கூடிய சூழலில் சற்றும் எதிர்பாராத ஒரு யுத்தகலமாக அல்ல பத்ர் யுத்தத்தை அமைத்தான். ஆனாலும் இஸ்லாத்திற்காக இது தாங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்பதை உணர்ந்த மக்கள், அல்லாஹ் கட்டாயம் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு சோதனைகளை தந்தாலும் வெற்றி நமக்கே உரித்தாக்கி தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 300 சென்ற சஹாபாக்களும் யுத்தகலத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல் எதிரிகளை எதிர்கொள்றாங்க. 1000 பேர் கொண்ட எதிரிகள், அதாவது ஒரு கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஒரு நாளைக்கு குறைந்தது 10 to 11 ஒட்டகைகள் வந்து ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக அதுக்கு கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டகத்தை வச்சு தாராளமா நிறைய பேர் சாப்பிடலாம். அப்ப அந்த 10 ஒட்டகங்கள் டெய்லி சமையலுக்காக அறுக்கப்படுதுங்கிறத வச்சு எத்தனை பேர் இருப்பாங்கிறத ரசூலுல்லாஹ் கணிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த எதிரிகளுடைய பலமும் அவர்களுடைய பலவீனமும் அனைத்தும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு அதிசயங்களையும் பல அச்சாட்சிகளையும் உள்ளடக்கிய தருணங்களை கொண்டதாக இந்த பத்ர் யுத்தம் அமைந்தது என்பதை பார்க்கும். அப்ப பத்ர் யுத்தம் அமைவதற்கு முத முதல்ல ஒரு போர் ஆரம்பிக்கின்ற அதுக்குன்னு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகணும். அந்த முதல் தீயை, அந்த முதல் ஸ்பார்க்கை உண்டாக்குனவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வதி இப்னு அப்துல் அசத் அல் மக்சூமி என்று சொல்லக்கூடிய ஒரு மக்காவாசி. அவன் என்ன செய்யறான், முஸ்லிம்கள் பக்கம் இருக்கக்கூடிய நீர் தொட்டியில இருந்துதான் நான் தண்ணீர் குடிப்பேன் அப்படின்ட்டு வம்புடியாக என்ன செய்யறான் வரும்.
எவ்வளவோ சஹாபாக்கள் தடுத்துமே அங்கதான் வருவே என்று சொல்லக்கூடிய சமயத்துல ஹம்சா ரலி அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அவனுடைய காலை வெட்டிடுறாங்க. அப்பவும் அவன் என்ன செய்யறான், நான் கால் இல்லாட்டும் பரவாயில்ல தவண்டேனும், அதான் அந்த வரட்டு பிடிவாதம் அவங்களுக்கு. அதாவது இதுதான் சத்தியம், இவர்கள் தான் தூதர் என்று தெரிந்திருந்தும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாமா, சும்முன் புக்குமுன் ஔமியன், அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமையாகவும் இருக்கிறாங்க. கண் இருந்தும் அவங்க பார்க்கல, காது இருந்தும் கேட்கல, வாயிருந்தும் சத்தியத்தை அவங்க பேசல, உள்ளம் இருந்தும் அந்த உள்ளத்தை சிந்தித்து கூட அவங்க பார்க்கலன்னு. அப்ப அந்த யுத்தம் நடப்பதற்கு இவனுடைய அழிவு முதல் தீயா அமைஞ்சது. இப்ப வேகமாக யுத்தம் சூடு பிடிக்குது. மக்காவின் புறத்திலிருந்து மூணு பேர், அந்த மூணு பேர் எப்படிப்பட்டவங்க, த ப்ராமினன்ட் ஃபேசஸ் ஆஃப் மக்கா என்று ஸ்காலர் சொல்லுவாங்க. மூன்று வலிமை பொருந்திய தலைவர்களை மக்காவின் சார்பாக இறக்குறாங்க. என்னமா, யுத்தம் வந்து எடுத்தோடனே நேருக்கு நேரம் எல்லாரும் ஆயுதம் ஏந்து புரிஞ்சிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஏந்து இந்த பக்கம் ஏந்து ரெண்டு பேர் ஆயுதம் ஏந்துவாங்க, அதன் பிறகு எல்லாரும் ஏந்திரக்கூடிய வரலாற்று தான் இருந்ததை நம்ம பார்க்கணும். அப்ப மக்கா வாசிகள் புறத்திலிருந்து மூன்று பேர், ஒருவர் பேரு வலீத், இன்னொருவர் பேரு உத்பா, இன்னொருவர் பேர் ஷைபா. இந்த மூணு பேருமே நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆட்கள். அபூஜர்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு பெரிய குறைசி காப்பிர தலைவர்கள் என்றால் உத்பாவும் ஷைபாவும் வலீதுன்னா அந்த மூணு பேரும் வந்து நின்றதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் புறத்துல இருந்து முஸ்லீம்கள் சார்பாக மூன்று பேர் அனுப்புறாங்க, அவுஃப் பின் ஹாரிஸ், முஅவ்வித் பின் ஹாரிஸ், அப்துல்லா பின் ரவாஹா, மூன்று பேர் அனுப்புறாங்க. இந்த மூணு பேரை அனுப்பி நேருக்கு நேர் அவர்கள் யுத்தகலத்தில் நிற்கவுமே அந்த எதிரிகள் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க, சொல்றாங்க நீங்கள் யார் என்று கேட்கிறாங்க. அவர்கள் சொல்றாங்க நாங்கள் மதீனத்து வாசிகள் என்று. அதுக்கு அந்த மூணு பேரும் சொல்றாங்க உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க நீங்களா இருக்கிறீங்க, நாங்களா இருக்கிறோம், இன்ன வரைக்கும் உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு யாரு மூலம் பிரச்சனை தெரியுமில்ல, எங்க ஆளுட எங்களுக்கு அனுப்பு, அவனுக்கு எங்களுக்கு தானே பிரச்சனை, அதனால குறைசியர்களின் வீரம் உள்ள எவருமே உங்கள் பக்கம் இல்லையா முஸ்லீம்கள் கேட்கவங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப கோபம் வந்தது, உரத்த குரலோடு மூன்று பேர் அழைத்தாங்க பாருங்க, அழைத்த வேகத்தில் மூணு பேர் அங்க நின்னாங்க. ஹம்சா எங்க வாங்க, அலி அவர்களை வாங்க, ஹுதைஃபா அவர்களை வாங்க என்று மூணு பேரையும் கூப்பிட்டாங்க. மூணு பேரும் ஹம்சா அலி அல்லாஹு, அலி அலி அல்லாஹு, உபைதார் அலி அல்லாஹு, மூணு பேரும் வந்துடுறாங்க. இப்ப யுத்தம் நடக்குது பாருங்க, அலி அலி அல்லாஹ் அவர்களும் ஹம்சார் அலி அல்லாஹ் அவர்களும் எதிரிகளுக்கு வாய்ப்பே கொடுக்கல. போர் ஆரம்பித்தது மாதிரிதான் தெரிந்தது, ரெண்டு பேரும் அந்த ரெண்டு காப்பிர்களையும் வெட்டி வீழ்த்திடுறாங்க. யாருக்கும் யாருக்கும் நடக்கக்கூடிய யுத்தம்னு பாருங்க, ஹம்சா அவர்களுக்கும் ஷைபா அவர்களுக்கும் யுத்தம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அலி அலி அல்லாஹ் அவர்களுக்கும் வலீத் அவர்களுக்கும் யுத்தம், உத்துபாக்கும் உபைதா அலி அல்லாஹனுக்கும் யுத்தம். அப்ப வலீதும் ஷைபாவும் சத்து நிமிடத்தில் மாய்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய ஆயுதத்துக்கு பதில் சொல்ல இயலல அவர்களால். யாருக்கு தக்கஃபர் நடந்துகிட்டு இருக்குன்னா உத்துபா அவர்களுக்கும் உபைதார் அலி அல்லாஹனுக்கும் தான் நடக்குது. அதுக்கு மேல அந்த வீத அந்த போர்ல பாஞ்சு விழுந்து அந்த உத்துபா அவர்களையும் ஹம்சார் அலி அல்லாஹும் கொண்டுடுறாங்க. இப்ப என்னாகுது, இந்த ஒன் டு ஒன் மேட்ச்ல மூணுக்கு மூணு பேர் நேருக்கு நேர் புரிந்த யுத்தத்திலே மூன்று காஃபிர் தலைவர்களும் ஒரே நேரத்துல மாய்ந்து போயிட்டாங்க. அப்ப மிகப்பெரிய வெற்றி ஆரம்பத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களாகிய நமக்கு தந்தான். அதான் சொல்லணுமா, சத்தியம் நம் பக்கம் இருந்தால் நாம் எவ்வளவு பலவீனவான்களாக இருந்தாலும் அல்லாஹ் யுத்தத்துல நமக்கு கஷ்டத்திலையும் சரி எந்த நிலையிலையும் சரி நமக்கு உதவி செய்வோம். யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. யுத்தம் நடந்தால் அது எப்படிப்பட்ட மகா யுத்தமாக இருக்குதுன்றா, ரெண்டு பக்கமும் ரொம்ப வேகமாக போர் நடக்குது. அல்லாஹ் வந்து நமக்கு எப்படி உதவி செய்யறான்னு பாருங்கம்மா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அப்படிதான் வானத்தில் இருந்து 3000 வானவர்கள் அல்லாஹ் இறக்கினான். 300 பேர், 1000 பேரை எப்படி ஜெயிக்கின்ற மனசுல ஒரு சின்ன நெருடல் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக யுத்தகலத்துல நின்றாங்க பாருங்க. அதுக்கு அல்லாஹ் சப்போர்ட்டிவா அவங்களுக்கு எவ்வளவு பேர் இறக்குறான், பல்மடங்கான அவர்களை விட 10 மடங்கு பெரிய எண்ணிக்கையுடைய வானவர்களை 100 மடங்கு அல்லாஹ் கொண்டு வந்து இறக்கிறார். யுத்தம் வேகமாக நடக்கின்றது, காபிர்கள் ஒருவருவராக இறப்பதை கண் முன்னாடி பார்க்கப்படுது. அதான் ஒரு சஹாபி சொல்றாங்க,
يا رسول الله நான் ஒரு காஃபிரை விட்டுவதற்காக வாளேந்தி சென்றேன் ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு வெள்ளை குதிரையின் வேகமாக வந்த ஒரு மனிதர் அவருடைய அந்த வால் போகும் திசையெல்லாம் தலைகள் எல்லாம் உருண்டு சரித்தது அவர் வேகமாக நான் வெட்டுவதற்கு முன்னாடி வெட்டி வீழ்த்தி விட்டு சென்றார் ஆனால் ரசூலுல்லா அவரை இதற்கு முன்னாடி நாங்கள் மக்காவிலும் கண்டது கிடையாது மதீனாவிலும் கண்டது கிடையாது என்று அந்த தோழர்கள் சொல்லும்போது அனனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தோழர்களே வானத்திலிருந்து இறங்கிய வானவர்களே அதோ பாருங்கள் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு வானவர்கள் உங்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த வானவர்களை இப்படி நீங்கள் மக்காவிலோ மதீனாவிலோ காண இயலும் என்று கேட்கிறாங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் மலக்குமார்களுடைய முழு உதவியோடு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி பத்ர் யுத்தத்திலே ஒன்றின் பின் ஒன்றாக அல்லாஹ் நமக்கு முஃமின்களுக்கு தந்து கொண்டே இருந்தான் இப்படிப்பட்ட கால சூழலில் அல்லாஹ் எப்படிப்பட்ட பல அதிசய நிகழ்வுகளை இந்த பத்ர் யுத்தத்துல நமக்கு காட்டுறான் பார்த்தீங்களா அபு உபைதா என்று ஒரு சஹாபி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எல்லா சமூகத்துக்கும் அல்லாஹ் ஒரு நம்பிக்கையாளரை கொடுப்பானாம் எனது சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் கூறப்பட்டவர் இந்த அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யார் சொர்க்கத்திற்காக வாழும் பொழுதே வாக்களிக்கப்பட்ட 10 பேரில் ஒரு ஆள் அவங்களதான் என்னன்னு சொல்லுவோமா அஸ்ரதுல் முபஷரா சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம் யார் யாரெல்லாம் இதுல வருவாங்க அபுபக்கர் அலி அல்லாஹ் அன்ஹு உமர் அலி அல்லாஹ் அன்ஹு உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அலி அலி அல்லாஹ் அன்ஹு சஹத் பின் அபி வக்காஸ் அலி அல்லாஹ் அன்ஹு சயீத் இப்னு ஜெயித் அலி அல்லாஹ் அன்ஹு ஜுபைர் பின் அவ்வாம் அலி அல்லாஹ் அன்ஹு லல்ஹா பின் உபைதுல்லா அலி அல்லாஹ் அன்ஹு அப்து ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லாஹ் அன்ஹு அபு உபைதா அலி அல்லாஹ் அப்ப அந்த அபு உபைதா அவர்கள் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு சஹாபி எந்த அளவுக்கு இவர்கள் உயர்ந்தவர்கள் என்றால் உமர் அலி அல்லாஹு வந்து உயிருக்கு போராடி கொண்டேன்னா உங்களுக்கு தெரியும் உமர் அலி அல்லாஹு எதிரிகளால் குத்தப்பட்டுதான் மரணிப்பாங்க ஃபஜ்ர் தொழுகையில நின்ற உமர் அலி அல்லாஹு தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த கயவன் அவனுடைய பேர் அபுல் குலுஹா ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் தொழுது கொண்டிருந்த உமர் அலி அல்லாஹு குத்திடுவான் அந்த குத்தின வேகத்தில் அவர்கள் ஒரு 2 நாட்கள் கழித்துதான் அவங்க மரணிப்பாங்க அந்த சமயத்தில் உமர் அலி அல்லாஹுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அபு உபைதா இல்லாமல் போய்விட்டாரு அபு உபைதா இருந்தால் நான் அவர் கையில நான் தைரியமாக என்னுடைய பொறுப்புகளை ஒப்படைத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு நிர்வாகமும் திறமையும் தூய்மையும் வாய்மையும் உள்ள ஆள் அபு உபைதா அலி அல்லாஹ் அவங்க அந்த யுத்த காலத்துல அவங்க தந்தையை எதிர்கொள்றாங்க பாருங்க அவங்க வாப்பா ஜர்ராஹ் வந்து எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எதிரிகள் பக்கம் காஃபிர்கள் பக்கம் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆயுதம் ஏந்தி போர் செய்யறாங்க கடைசியில் இந்த அபு உபைதா என்ற சஹாபி அவங்க தந்தையவே வீழ்த்திடுறாங்க அவர்கள் கையால் அவர்களுடைய தந்தையுடைய அந்த குஃபாராக இருந்த அவருடைய மரணம் அமைந்தது என்று பார்க்கிறோம் இது உண்மையிலே ஒரு நடக்க முடியாத ஒரு அதிசயம் அந்த அதிசய தருணங்கள் எல்லாம் ஏற்பட்டது பத்ர் யுத்தத்தில் என்பதை பார்க்கிறோம் ரசூலுல்லா வந்து எந்த அளவுக்கு அபு உபைதா அல்லாஹ் ஸ்லாஹித்தான் என்றால் அபு உபைதாக்காக குர்ஆன்ல ஒரு வசனமே இறக்கினான் என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்றான் வா ஆபாஹும் வா அபுனாஹும் வா இஹ்வானஹும் வா அஷீரதி மனிதர்கள்ல இவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் வா ஆபாஹும் தங்களுடைய தந்தையை விட தங்களுடைய பிள்ளைகளை விட இஹ்வானஹும் தங்களுடைய சகோதரர்களை விட அனைத்தையும் விட அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மக்களாக இவர்கள் இருக்கிறாங்க அவங்க உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானை முத்திரையிட்டு விட்டார் ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்க சோலைகளில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் உலாஇக ஹிஸ்புல்லா அல இன்ன ஹிஸ்புல்லாஹின் கரீப் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான் உலாஇக ஹிஸ்புல்லா என்றால் நிச்சயமாக இவர்கள் தான் அல்லாஹுவின் கூட்டத்தினர் என்று அல்லாஹ் சான்று கூறினார் அப்ப எப்படிப்பட்ட பல அதிசய நிகழ்வுகளை அல்லாஹ் அந்த பத்ர் யுத்த காலத்துல நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்று பாருங்க ரசூலுல்லாஹ் உரத்த குரலோடு கூப்பிடுறாங்க யா அபா பக்கர் யா அலி அபூபக்கரே அலியே உங்களில் ஒருவரோடு ஜிப்ரீல் அவர்களும் உங்களில் இன்னொருவரோடு இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க எப்படிப்பட்ட இரு வானவர்கள் அப்ப அல்லாஹ் சாதாரண வானவர்களை மட்டும் இறக்கல
விண்ணவர்களுடைய தலைவரான ஜிப்ரீல் அவர்களுக்கு நிகரான பெரிய வலிமை பொருந்திய மீகாயில் இஸ்ராஃபில் அலை இஸ்லாத்தை முதற்கொண்டு அல்லாஹ் அந்த யுத்தகரத்துல இறக்கினான் என்றால் எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு வாஜிபாக்கி தந்தான் என்பது யோசிப்பார். இந்த பதில் யுத்தத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு முத்தான தருணங்கள்ல ஒன்று உகாஷா ரலியல்லாஹுன்ஹுவுடையது. உகாஷா அவர்களை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி உகாஷா ரலியல்லாஹு. இவர்கள் எவ்வளவு பெரிய நற்பேற்ற பெற்றவங்கன்னா, பொதுவாக நபி என்பதற்கு அவர்களுடைய உடல்ல ஒரு அடையாளம் இருக்குமா, நுபுவத்திற்கான ஒரு அடையாளம் அது ரசூலுல்லாஹ்வுடைய உடலிலும் இருந்தது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பில் இருந்த அந்த அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இவங்க ஒரு நாடகம் ஆடி கடைசியில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மேனியில் அவர்களுடைய உடலில் உள்ள முத்திரையை பார்த்து முத்தமிட்ட சஹாபி உகாஷா ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட அந்த உகாஷா அவர்கள் ஆயுதம் உடைந்த நிலையிலே அந்த யுத்தகலத்திலே போர் செய்ய முடியாமல் ரொம்ப திணறி போய் நிற்கிறாங்க பாருங்க. அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பத்ரு மைதானங்கள்ல முளைத்திருந்த ஒரு மரத்துடைய கொப்பை உடைச்சு அந்த மரத்தின் கொப்பை பிரார்த்தனை செய்து ரசூலுல்லா வந்து கொடுக்குறாங்க, உகாஷாவை இதை கொண்டு நீங்க போர் செய்யுங்க. அதாமா ஈமான் இருந்தால் நம்மிடத்திலே அல்லாஹுடைய தக்குவா இருந்துச்சுன்னா அல்லாஹ் எதை எப்படி வேணாலும் ஆக்குவான். அந்த உகாஷா ரலியல்லாஹு அந்த மரத்துடைய கொப்பால் ஆன அந்த இதை வச்சு ஆயுதமாக பயன்படுத்தி நிறைய காஃபிர்களை வீழ்த்தினார்களாம். ஹதீஸ்ல பார்க்கிறோம், உகாஷா அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அவங்க போர்க்களத்துல வேற ஆயுதத்தையே கொண்டு போனதே இல்லையா, இந்த ரசூலுல்லா கொடுத்த அந்த மரக்கொப்பையே ஆயுதமாக ஆக்கிதான் பல யுத்தகலங்களை அவர் வெற்றி கண்டிருக்கிறார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி இருக்கிறான்னு பாருங்க. அதான் சொல்லுவாங்க இல்லம்மா, த இம்பாசிபிள் பிகம் பாசிபிள் ஒன்ஸ் இஃப் யூ ஹேவ் த ஃபெய்த் இன் காட். அல்லாஹ் நடக்க இயலாதுங்கிறது யாருக்குமா, இப்ப எனக்கும் உங்களுக்கு தான் இம்பாசிபிலிட்டிஸ் இருக்க முடியும். இறைவனுக்கு எல்லாமே பாசிபிள் தான், அவன் நாடு நாடா எது வேணாலும் நடக்கும். அப்ப அப்படிப்பட்ட ரப்போ எதை வேணாலும் இல்லாததையும் நடத்தி காட்டுவான். ஆனா என்ன ஒண்ணுண்டா, அது அல்லாஹ் தருவாங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்க, அந்த நம்பிக்கைக்கு அந்த பொறுமைக்கு அல்லாஹ் என்றைக்கு நமக்கு விடை அளிப்பான் என்பதுதான் இந்த பத்ரி யுத்தங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டும். இந்த யுத்தத்துடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் மக்கத்து குறைசியர்கள் அனைவரும் மாண்டு போனார்கள். நான் ஏற்கனவே அபுஜகலுடைய மரண செய்தியை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அதனால நான் இங்க மீண்டும் நினைவு கூற விரும்பல. அபுஜகலுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு இழிவான மௌத்தை ரெண்டு சின்ன பிள்ளைகள் கையில நின்று அல்லாஹ் கொடுத்து கடைசியில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களுடைய கையால் அவன் எவ்வாறு மரணிக்கப்பட்டான் என்ற வரலாற்றை நான் உங்களுக்கு விரிவாக முந்தைய என்னுடைய தொடர்களிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்படி பதில் யுத்தமானது பல அதிசயங்களை பல அழகிய தருணங்களை தன்னகத்தே கொள்ளக்கூடியதா இருக்கு. அபூஜஹல், உத்துபா, ஷைபா, அதைத் தொடர்ந்து உபை, வலீது, நலர்பின் ஹாரிசு, முனப்பஹு, ஹஜ்ஜாஜ் என்று மக்கத்து குறைசி காபிர்கள் அபூ லஹபை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் ஒரே நேரத்திலே இந்த யுத்தத்திலே மாண்டு போயிட்டாங்க. அந்த யுத்தத்துடைய முடிவுல குறைசியர்கள் பக்கம் கொல்லப்பட்டது 70 பேர்னா, அவர்கள் தலைவர்கள் குறைசி தலைவர்களாக அவங்க இனத்துடைய தலைவர்களாக இருந்தவங்க மட்டும் 24 பேர் கொல்லப்பட்டாங்க என்பதை பார்க்கும். அப்ப இப்படி மாதிரியான ஒரு இதுல கடைசியில மோமின்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு போராக இந்த பத்ர் யுத்தம் அமைந்தது. முஸ்லிம்கள் பக்கம் மிக குறைவான சேதம், மிகப்பெரிய வெற்றி, காபிர்கள் கைதியாக பிடிக்கப்படுறாங்க. அப்ப இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி அடைந்த நாளாக இந்த பத்ர் யுத்தம் இருந்து வருவதை நம்மளால் பார்க்க இயலும். அப்ப இந்த பத்ர் யுத்தத்திலே 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 20 கைதிகள் விஷயத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கணும். அப்ப அந்த முடிவெடுப்பதற்காக ரசூலுல்லாஹ் மஷூரா போடுறாங்க. அப்ப அதிலே ஒவ்வொரு ஆளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, யா ரசூலுல்லாஹ், இவர்களோ காஃபிர்கள், காஃபிர்களுக்கு நம்முடைய உள்ளத்தில் எந்த விதமான இரக்கமும் நம்மள்கிட்ட மன்னிப்பும் அவர்கள் யாராக இருந்தாலும் கிடையாது என்பதை அல்லாஹ்விடத்திலே நிரூபிப்பதற்கு சரியான தருணம்.
ஆகவே அவரவர்களுடைய சொந்தக்காரர்கள் கையிலே ஆயுதத்தை கொடுங்க. இதோ அத்தியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, என் கையில் ஆயுதத்தை தாங்க, நான் அவர்களை வீழ்த்துகின்றேன். இதோ உங்களுக்கு அவங்க ஹாஷிம் குடும்பத்தவர்கள் இருக்கிறாங்க, ஹம்சா கையில வாழ கொடுங்க, அவர் விட்டட்டும். இதோ அலியுடைய சகோதரர் இங்க இருக்கிறார், அலி கையிலே வாழ கொடுங்க, அவர் அந்த காரியத்தை செய்யட்டும், நாளைக்கு பிரச்சனையும் இல்லாமல் குடும்ப பிரச்சனையும் இல்லாமல் முடிந்துவிடும் என்று உமர் அவர்களுடைய ஆலோசனை. அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆலோசனை என்னவென்பதை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதுக்கு அபூபக்கர் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்றைய பொழுது நமக்கு மதீனாவிலே இரண்டிற்கு நாம் பற்றாக்குறையாக இருக்கிறோம். ஒன்று மால், செல்வம். இன்னொன்று என்னண்டா, இன் அறிவு. நம் பிள்ளைகளுக்கு மதீனாவிலே அரபுடைய இலக்கணமே தெரியல, அந்த பாடங்களே அவர்கள் மறந்ததாக போகிறது. ஆகவே நம் பிள்ளைகளுக்கு பாட அந்த இடத்துல கூட கல்விக்கு எவ்வளவு தூரம் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டுன்னு பாருங்க. ஆகவே இவர்களில் யார் நல்ல படித்தவர்களாக இந்த 70 பேர்ல இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யட்டும், நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அந்த காலம் முடிந்ததற்கு பிறகு அவங்க போகட்டும். கல்வி எடுத்தவர்களாக யார் இருக்கிறார்களோ அந்த பணம் படைத்தவர்கள் தான் உறவினர்கள்ட்ட பிணை தொகை, அது இங்கிலீஷ்ல ரான்சம் என்று சொல்லுவாங்க, அந்த பிணை தொகையை பெற்றுக்கொண்டு நம்ம விட்டுருவோம்னு சொல்றாங்க. இப்படி மாதிரியான செய்திகள் நடந்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லா இந்த எல்லார் கருத்தையும் கேட்டு யார் கருத்தை எடுத்துடுறாங்கம்மா, அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய கருத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்றாங்க. இதற்கப்புறம் என்ன ஆனது என்பதை நம்ம அடுத்த தருணத்துல நம்ம கேட்க இருக்கிறோம். இதற்கு இடையில்மா இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத ஒரே ஒரு சஹாபி யாருன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹுனு. இது எவ்வளவு பெரிய இக்கட்டான போருமா, எவ்வளவு நெருக்கடியான போர் பாருங்க. ஆனா அந்த போரில் அந்த ஒரு தோழர் மட்டும் கலந்து கொள்ளவே இல்லை, கலந்து கொள்ளவில்லை என்று சொல்வதை காட்டிலும் அந்த ஒரு சஹாபி மட்டும் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு விதிவிலக்கு ரசூலுல்லாஹ் வழங்கினாங்க, எக்ஸெப்ஷன் வழங்கினாங்க. அதற்கு காரணம் என்று பார்த்தீங்கடா, ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகளார் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிர் அந்த ரூஹ் இழுத்து கொண்டிருக்கக்கூடிய சக்கராத்துடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு தந்தையாக அந்த நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்ச தலைவலிந்தா கூட நம்ம மனசு தாங்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஒரு பிள்ளையிட மூத்த எந்த தாய் தகப்பனும் பார்க்கிற நிலைமையில் நல்லா வைக்கவே கூடாது. அது எவ்வளவு பெரிய வேதனை என்பது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தான் ஹயாத்தோடு இருக்கும்போது தன் பிள்ளைகளுடைய மரணத்தை பார்க்கக்கூடிய தாய் தகப்பர்களுடைய நிலை என்பது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய நிகழ்வு. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி இத்தனை தருணத்தை கொடுத்தான் யோசிச்சு பாருங்க. அந்த போர்க்களத்துக்கு அவர் தயாராகிறதுக்கு நிலையில இவ்வளவு இக்கட்டான போர்கள் என்று நான் ரெண்டு நாள் அவங்ககிட்ட பேசிட்டு வர்றேன். இந்த பத்ர் யுத்தம் எவ்வளவு ஒரு அழகிய முத்தான தருணம் என்று, ஆனா அதுல எவ்வளவு வேதனை நிறைந்த தருணம் இருந்துச்சுன்னா, தன் பிள்ளைக்கு மூச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு தந்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளுடைய அந்த தலைமாட்டுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டிய நேரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மானே, ஒரு தந்தையாக என் மகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, எனக்கு என்னுடைய ரப்புடைய அழைப்பு, நான் போர்க்களத்துக்கு தயாராகி செல்ல இருக்கிறேன், நீனும் தயவு செய்து என்னோடு வந்து விடாத, நான் உனக்கு விதிவிலக்கு தர்றேன். இந்த நேரத்திலே ஒரு கணவனுடைய அரவணைப்பாச்சு என் பிள்ளைக்கு இருக்கட்டும், நீ தயவு செய்து என்னுடைய மகளை நல்ல மாதிரியா நீ இதுவரையும் பார்த்ததும் பிரச்சனை, இனிமேலும் என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு தயவு செய்து நீங்கள் அவங்களோடு இருங்க என்று சொன்னாங்க. பத்ர் யுத்தத்திலே நன்றிக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய யுத்தத்தில் இவ்வளவு தலைவர்களை வெட்டி வீழ்த்தி இத்தனை பெரிய அதிசயங்களை அற்புதங்களை நடந்து மாபெரும் வெற்றி வீரராக திரும்பக்கூடிய ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனையை கொடுக்கிறார் பாருங்க. ஓடி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கட்டி அணைத்து சொல்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகள் மரணித்து விட்டார்கள். அதான் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு சோதனைகள் என்பது அல்ல, ஒன்னு ரெண்டு அல்ல, அதுக்கடுக்காக கொடுத்தான். ஒரு அதான் சொல்றான், ஒரு வெற்றியை அடைந்து சந்தோஷ கழிப்புல இருப்பதற்குள் அடுத்த சோதனை. ஒரு வாப்பாவா இருந்து அந்த நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க, தன் மகளுடைய மரணத்தை நினைத்து அப்படியே ரசூலுல்லா துடி துடிச்சு போயிட்டாங்க. என்ன ஏற்கனவே அவங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான், தான் நபியாக ஆனதுனால் தன் மகள் வாழ்விழந்து நின்றாங்க. அபுலஹபுடைய மகனுக்கு வாக்கப்பட்டவங்க அவங்க, வாழ்விழந்திருந்த அந்த தன் மகளுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்க்கை கொடுத்து இத்தனை ஆண்டு காலம் அழகிய வாழ்க்கை போனது.
அது ரொம்ப நாள் நீடிக்கவில்லை என்று ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய மனவேதனை. அப்போ தன்னுடைய மகளுடைய மரண செய்தியை எல்லாம் கேட்டு அந்த வேதனையோடு அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹ் தயாராகிறாங்க. பாருங்க, தன்னுடைய இன்னொரு மகளான உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கே கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மகளையும் திருமணம் முடித்ததனால் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவங்க துன்னூரையும் என்ற சிறப்பு பேரை அடைந்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலைகளுக்கு நடுவில் இந்த ரசூலுல்லாஹ் எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அல்லாஹுடைய முடிவு யாருடைய வார்த்தைக்கு ஒத்திருந்தது என்றால் இந்த உமர் அலி அல்லாஹுடைய வார்த்தையோடு ஒத்திருந்தது. அல்லாஹ் எதை விரும்பினானே என்றால் இந்த காஃபிர்கள் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்பதே இறைவனுடைய நாட்டம். ஆனால் அதற்கு மாற்றாக வேறொரு முடிவை எடுத்ததுடைய விளைவு இறைவனிடத்திலிருந்து வசனம் இறங்கியது, நீங்கள் செய்த இந்த காரியத்தின் விளைவாக அதிவிரைவில் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு சோதனை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். அப்படி அவர்களுக்கு மிக நெருக்கத்தில் வந்த சோதனையாக அடுத்த தருணம் எது வந்தது என்பதை நாம் தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி ஹதீஸிலே பார்க்கிறோம். அதற்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்ர் யுத்தத்துடைய நாளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌமுல் ஃபுர்கான். பொதுவாக ஃபுர்கான் என்பது குர்ஆனுக்குள்ள வேறு பல பேர்கள்ல ஒரு பேர், அதாவது நன்மை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடியதுதான் ஃபுர்கான். அரபியில யௌம் என்றால் நாள். அப்ப யௌமுல் ஃபுர்கான் என்றால் சத்தியமும் அசத்தியமும் பிரித்து அறிவிக்கப்பட்ட நாள். அல்லாஹ் அந்த நாளில் சத்தியத்துக்கு எவ்வளவு பெரிய வலிமையை தந்திருக்கிறான் யோசிப்பாங்க. இதுவரை உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம். நேற்று என்னுடைய உரையில நான் சொன்னேன், பத்ர் என்பது ஒரு அன்ஈவன் ரேஸ் என்று சொன்ன மக்களுக்கு நடுவில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய தன்னுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பல அழகான முத்தான தருணங்களையும் வழங்கி மாபெரும் வெற்றியை தந்தான். சத்தியம் என்றைக்கும் ஜெயிக்கும் என்பதற்கு பத்ர் யுத்தத்தை தவிர வேற ஒரு படிப்பினையே நமக்கு தேவையில்லை. நாம் எவ்வளவு எண்ணிக்கையில் குறைவாக, ஆட்சியில் குறைவாக, அதிகாரத்தில் குறைவாக, பலத்தில் குறைவாகளாக இருந்தாலும் அல்லாஹ் என்ற நம்பிக்கையும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற அந்த தீர்க்கமான உறுதியான அந்த சிந்தனையும் நம்மிடத்தில் இருந்தது என்றால் நிச்சயமாக வெற்றியாளர்களாக நாமே இருப்போம் என்பதற்கு இருவேறு கருத்திற்கு இடமில்லை. அந்த அளவுக்கு இந்த யுத்தகலத்திலே ரசூலுல்லாஹ்வும் சரி சஹாபாக்களும் சரி சொல்லி மாளாத பல தியாகங்களை செஞ்சிருக்கிறான். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நான் சொல்லிட்டேன், உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு மொத்தம் ஆறு பிள்ளைகள் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நான்கு பெண்களை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அவர்கள் திருமண பந்தத்தில் இணைந்து வாழ்ந்த அவருடைய மனைவிகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா கத்தீலா பின் அப்துல் உஸ்ஸா, இவர்கள் தான் அஸ்மாவுடைய தாயார். அடுத்தது உம்மு ரூமான் ரலியல்லாஹு, இவங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உம்மு ஹபீபா என்று ஒரு மனைவி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அஸ்மா பின்த் உமைஸ். இந்த அஸ்மா பின்த் உமைஸுக்கு பிறந்தவங்க தான் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அப்ப இதுல ஒருவர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அந்த சமயம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறை நிராகரிப்பின் பக்கம் இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் தன்னுடைய தந்தையான அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தந்தையே பத்ர் யுத்தத்தில் என்னுடைய வாளுக்கு நேராக உங்களுடைய தலை பல சமயம் வந்தது, ஆனால் என் தந்தை என்பதனால் நீங்க தப்சிய இல்லைன்னா உங்க தலையை நான் விட்டிருப்பேன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரம் இமீடியட் ரிப்ளை கொடுத்தாங்க பாருங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்றாங்க, நல்லவேளை அப்துல் ரஹ்மானே அல்லாஹ் உங்களை காப்பாத்திட்டான், என்ன எனக்கு மட்டும் நீங்கள் என் வாளுக்கு நேராக வந்து இருந்தீர்கள் என்றால் முதல்ல உங்கள் தலைதான் கீழே விழுந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நிலை கொண்டு இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் உயர்ந்ததாக இருந்ததுனால அவர்களுக்கு மற்றது எதுவுமே பெரிதாகவே தெரியல. அப்ப பத்ரத்திலே இருந்த அந்த கைதிகளை மன்னித்து விட்டதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவு எப்படிப்பட்ட அதிவிரைவில் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியையும்
மிகப்பெரிய ஒரு சோதனையாக எது வந்தது இந்த அந்த தருணத்தை இன்ஷால்லா தொடர்ந்து நாளை தினம் பார்ப்போம். அதற்குரிய தௌஃபீக் ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்தல் புரிவான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நன்மையிலும் இறையச்சமான காரியங்களிலும் தங்களை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முன்மாதிரி ஸ்தாபனமான இந்த நாசாவில நீங்கள் எல்லாம் அறிவீர்கள், கிட்டத்தட்ட கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக பல சமுதாய பணிகளை, பல மார்க்க பணிகளை முன்மாதிரியாக இறைவனுடைய துணையை கொண்டு மார்க்க அடிப்படையிலே சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் காக்கும் பணியாக, அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக உடனடியாக வந்து சேரக்கூடிய 24 மணி நேரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவசர ஊர்தி ஒரு அழகிய சேவையும் சொல்லி இல்ல. பல்வேறு இடத்தில் அந்த மதரசாவை சேர்ந்தவங்க தொழுவ வைக்கிற அளவுக்கு நாசாவுடைய பணிகள் சிறந்த முறையில் போய்கொண்டு